ஐநா பொதுசபையில் இந்தியா குறித்து விமர்சித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய பெண் அதிகாரியான ஸ்னேகா துபேவிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இன்று நடைபெற்ற ஐநா பொதுசபையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேரடியாக கலந்து கொள்ளாத நிலையில் விர்ச்சுவல் முறையில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த வீடியோ உரையில் இம்ரான்கான் பேசுகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை இந்து தேசிய அரசு என்று குறிப்பிட்டதோடு பாசிச அரசு என்றும் கடுமையான சொற்களால் விமர்சனம் செய்தார். மேலும் தனது உரையில் காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது குறித்தும் பிரிவினைவாத தலைவர் அலிஷா கிலானி குறித்தும் அவர் விமர்சித்து பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இம்ரான்கானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விளக்கம் அளித்த இந்தியா சார்பில் அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் அதிகாரியான ஸ்னேகா துபேவின் பேச்சுதான் தற்போது வைரலாகி வருகிறது. அக்கூட்டத்தில் பேசிய ஸ்னேகா துபே, காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருந்தது, இருக்கிறது, இனியும் இருக்கும். இதில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பகுதிகளும் அடங்கும். பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள அனைத்து பகுதிகளையும் உடனடியாக வெளியேறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காஷ்மீரும் லடாக்கும் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள்தான். உலகையே அதிர வைத்த அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் தந்தது பாகிஸ்தான் தான். அதை எந்த ஒரு நாடும் எப்போதும் மறக்காது. பின்லேடன் போன்றொரு நபரை பாகிஸ்தான் தியாகி போல் இப்போது வரை சித்தரிக்கிறது. பாகிஸ்தான் அமைதியை மீட்பதற்கு நினைத்தால் அதற்கு முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அதற்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டியது பாகிஸ்தானின் கடமைதான். ஐநா மன்றத்தில் பிரதமர் இம்ரான்கானின் பேச்சு தவறானது மற்றும் தீங்கு இழைக்கும் வகையிலானது. சர்வதேச மேடைகளை தவறாக பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இம்ரான்கான் தொடர்ந்து முயன்று வருகிறார். இதன் மூலம் அவர்கள் நாட்டில் மக்கள் படும் துன்பங்களை திசை திருப்ப அவர் முயல்கிறார். ஒரு பக்கம் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் ஹாயாக உலா வருகின்றனர். ஒரு கட்டிடத்திற்கு தீ வைத்துவிட்டு அத்தீயை அணைக்க முற்படுவது போல பாகிஸ்தானின் செயல் உள்ளது. இந்தியாவின் உள் விவகாரங்களை உலக அரங்கில் விமர்சித்து பொய் பரப்புரையை பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை பரப்ப முயற்சிக்கிறது என்று ஸ்னேகா துபே அதிரடியாக பேசினார். யார் இந்த ஸ்னேகா துபே? கடந்த 2012 பேட்ச் IFS அதிகாரியாக பணியாற்றிய ஸ்னேகா துபே பள்ளிப்படிப்பை கோவா மற்றும் புனேவிலும், உயர்கல்வியை டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் பயின்றுள்ளார். தனது 12 இருந்தே IFS அதிகாரி ஆவதையே லட்சியமாக கொண்டிருந்த அவர் தற்போது ஐநாவின் இந்தியாவுக்கான முதல் செயலாளராக பணியாற்றி வருகிறார். சர்வதேச விவகாரங்கள் புதிய கலாச்சாரங்களை கண்டறிதல், முக்கியமான கொள்கை முடிவுகளின் ஒரு பகுதியாக இருப்பது மற்றும் மக்களுக்கு உதவுதல் போன்றவற்றை அறிந்ததால்தான் வெளிநாட்டு சேவைகளில் சேரும் உத்வேகம் கிடைத்தது என்று ஸ்னேகா எப்போதும் கூறுவார். தற்போது இம்ரான்கானுக்கு எதிராக ஸ்னேகாவின் பதிலடி உரை சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்தியர்களின் பாராட்டை பெற்று வருகிறது.